ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். எல்லாருமே டைட்டில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனுமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். முட்டையை விட இப்போ நான் சொல்கிற எல்லாத்துலேயுமே வந்து சத்து அதிகமாக. ஆமாங்க, ஸோ நீங்கள் மறக்காமல் அதை சாப்பிடுங்க. வாங்க, அப்படி என்னென்ன விஷயத்தில் முட்டையை விட சத்தில் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். முட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் அண்ட் வைட்டமின்ஸ் இருக்குது, ஆனால் அதை விட சில தானிய வகையில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி முட்டை சாப்பிடணும், இல்லை உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த தானிய வகைகளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை மேபி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பியூர் வெஜ் பட் நீங்கள் முட்டை சாப்பிட்ணுங்கிற ஒரு கட்டாயத்தில் உங்கள் உடம்பு இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ். ஒரு கப் நீங்கள் குக் பண்ண சோயாபீன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 28 கிராம் ப்ரோட்டீன் வந்து நிறைஞ்சிருக்கு. சோயாபீன்ஸ் வந்து பல்வேறு உணவுக்கு மூலப்பொருளாக இருக்குது. இதை நொறுக்கு தினையாக கூட நீங்கள் சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திணை. இந்த தானியத்தில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து, அமினோ அமிலங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா தசைகளை வலுப்படுத்தும் அர்கினைன் இருக்குது. ஒரு கப் தினையில் 8 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பூசணி விதைகள். பூசணி விதைகள் வந்து ஃபாஸ்பரஸ், ஜிங்க், மெக்னீஷியம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீனும் நிறையா இருக்குது. 30 கிராம் பூசணி விதையில் வந்து ப்ரோட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. முட்டையில் உள்ள அத்தனை ப்ரோட்டீனும் விட நீங்கள் ஒரு 30 கிராம் பூசணி விதை சாப்பிட்றீங்கன்னா ஜாஸ்தியாக உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். பயிர் மற்றும் பருப்பு. பருப்பு வந்து ப்ரோட்டீன்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவு. இதில் வந்து உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தும் அத்தியாவசியமான கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. ஒரு கப் பருப்பில் 14 முதல் 16 கிராம் ப்ரோட்டீன் வரை உங்களுக்கு கிடைக்கும். சணல் விதைகள். சணல் விதைகள் வந்து குறைந்த அளவு கேலரி, அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. 2 ஸ்பூன் இந்த விதைகளால் 6.3 அளவுக்கு உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். மேலும் இது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமான லினோலிக் அமிலம், ஒமேகா 3 அமிலமும் இருக்குது. அமிலம்னா எல்லாரும் என்னென்னு கேட்குறீங்க, அமிலம்னா ஆஸ், அதே மாதிரி கெட்டி தயிர் ஆர் கிரீக் யோகர்ட்னு சொல்லலாம். நல்லா வந்து நம்ம நார்மல் தயிர் இல்லைங்க, நல்லா கெட்டி தயிர். வீட்டில் வந்து தயாரிக்கிற தயிரை விட இந்த கிரீக் யோகர்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த தயிரை வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இது வயிற்றை வந்து எளிதாக வந்து நமக்கு ஃபுல்லாக்கும். ஆரோக்கியத்திற்கு அவசியமாக இருக்க வேண்டிய ப்ரோபயோட்டிக் சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு கப் கிரேக்க தயிரில் 17 கிராம் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னீர். பன்னீர் வந்து நான் சொல்லவே தேவைங்களுங்க, நிறையா பேருக்கு தெரியும் பன்னீர் எந்த அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதில் குறைஞ்ச அளவுக்கு கேலரியும், 100 கிராம் பன்னீரில் 2 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீனும் இருக்குது. இது முட்டையில் உள்ள ப்ரோட்டீனை விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அடுத்து பார்த்திங்கன்னா சுண்டல். சுண்டலில் பல்வேறு சத்துகள் வந்து நிறைஞ்சி இருந்தாலும் வேக வச்ச அரை கப் சுண்டலில் 7.3 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இது ஆற்றலை அதிக படுத்தும், பசி இன்மையாக இருந்தால் அதையும் கட்டுப்படுத்தும். மேலும் கிளாசிசிட்டி அளவை வந்து அதிகரிக்க பயன்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் பட்டர், பாதாம், வெண்ணெய். 50 கிராம் ஆல்மண்ட் பட்டரில் 10 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. மேலும் ஆல்மண்ட் பட்டரில் கொழுப்பு, வைட்டமின் இ, பயோட்டின் மற்றும் மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா ஈக்குவலைஸாகவும் இருக்கும். இந்த ஃபுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி யூசேஜில் இருந்தாலும் இது ப்ரோட்டீனுக்கு பதிலாக நம்ம, அதாவது ஒரு முட்டைக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாம், நமக்கு ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்காக இந்த வீடியோ போட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெயிட் லாஸில் இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி முட்டை சாப்பிட்றதுக்காக டாக்டர்ஸ் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களா, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்போ உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.